வெல்கம் டு டெக்னோ தமிழ் பேங்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்ல மேத்ஸ்ல பேசிக் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் கூட நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரியாம இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா மல்டிபிளிகேஷன் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போறோம். இப்போ இந்த 2x2 மல்டிபிளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதை 4-5 மெத்தட்ல சால்வ் பண்ணுவாங்க. அது என்னென்ன, ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 23x32 இப்படி ஒரு மெத்தட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3x2 2x2 போட்டு பண்ணுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே பிரிச்சுக்குவாங்க, 20+3 பிரிச்சுட்டு 20 கூட 32 ஆட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு 3 கூட 32 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மலா 2x2 ஒரு மெத்தட் இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் அந்த 2 நம்பரையும் பிரிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ 3-ஐயும் 2-ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க 6. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இந்த 3-ஐயும் இந்த 3-ஐயும் இந்த 2-ஐயும் இந்த 2-ஐயும் மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ 3×3 9, 2×2 4, ஸோ 9+4 13. ரிமைனிங் ஒன்று வந்து கேரி வச்சுக்கோங்க. இப்போ 2×3 6, 6+1 7, 7 36 தான் இதுக்கு ஆன்சரு. அதுக்கு எப்படி இதுக்கு வந்து ஈஸியாக எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஏபி இது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, சிடி ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து B×D மல்டிப்ளை பண்ணுறீங்க, செகண்ட் ஸ்டெப்பில் சிபியையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஏவையும் டிவையும் மல்டி பண்ணுறீங்க, அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டெப்பில் ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இந்த 3 ஸ்டெப்பு தான் நார்மலாக 2x2 மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா, 1வது ஸ்தானத்தோட கூட்டுத்தொகை வந்து 10 வந்து 10வது ஸ்தானத்தோட எண்ணு வந்து ஒரே மாதிரி சேமா இருந்தா இது மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்ன ஷார்ட்கட்னா, இப்போ இது 2 கொண்டா 10 வருதுங்களா, இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும், 7×3 21. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இப்போ இந்த 2 டிஜிட்டுமே சேமா இருக்குங்களா, இப்போ இந்த டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் கூட நம்ம பெருக்குறோம். ஸோ இப்போ இது 1, 1 அடுத்த டிஜிட் 2, ஸோ 2 பெருக்கிக்கிறோம், 221. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 23 வேண்டாம், 24 வச்சுக்கலாம், 26 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இது 2 கூட்டினா 10 வருது, 1வது ஸ்தானம் 10வது ஸ்தானம் சேமாக இருக்கு. இப்போ இது 2 பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படியே 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது 2 இருக்கு, இப்போ 2 இது, இப்போ இந்த இதில் என்ன சொன்னோம், இதுக்கு அடுத்த டிஜிட் கூட மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். இப்போ இது 2னா இதுக்கு அடுத்த டிஜிட்டு 3, அப்போ 2×3 6, 624. இதுதான் ஒரு ஷார்ட்கட். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்தோம், 1's place இருக்கிற நம்பரோட கவுண்ட் வந்து 10 வந்தா மல்டிப்ளை பண்ணி ஷார்ட்கட் பார்த்தோம். இப்போ இது இன்னொரு மெத்தட் என்னன்னா, 1's place இருக்கிற டிஜிட்ஸ் சேமா இருந்து 10's place இருக்கிற டிஜிட்ஸ் வந்து கூட்டினா 10 வந்தா அதுக்கு என்ன ஷார்ட்கட்னு பார்க்கலாம். இப்போ இந்த 7 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க, 49. இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணி இந்த 2 காமன் சேம் டிஜிட் தானே, ஸோ இது கூட இதை ஆட் பண்ணிக்கணும். அதாவது 2×8 16, 16+7 23. அதாவது இது 2 மல்டிப்ளை பண்ணி அது கூட இந்த 7 ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ 23னா 2×8+7, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா,
90 to 110 வரைக்கும் பிபின் நம்பர்ஸ் இருந்தா அதுல வந்து மல்டிப்ளை பண்றது ஷார்ட்கட் சொல்லி தரேன். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து யூஸ் ஆகும். 90 ஸ்கொயர்ல இருந்து 110 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் இது உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். 92 97 வச்சுக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்றதுக்கு நம்ம நார்மலா இதை நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லைங்க, 2 x 2 அதுலயும் போடலாம். இன்னும் அதை விட இன்னும் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு, அது என்னன்னா இப்ப 92 இப்ப ரெண்டுக்குமே காமனா 100 நம்ம பேஸ் நம்பர் வச்சுக்கலாம். பேஸ் நம்பர் வச்சா இப்ப இது 100 விட -8 வந்து இத கம்மியா இருக்கு, 7னா 100 விட -3 கம்மியா இருக்கு. அப்போ இது என்ன பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 92ல இருந்து 3 மைனஸ் பண்ணாலோ அல்லது 97ல இருந்து 8 மைனஸ் பண்ணாலோ ஒரே நம்பர் தான் வரும். அது என்ன நம்பர்னா 89. சோ இதுதான் ஆன்சர். 92 × 97 வந்து 8924. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் என்ன பார்த்தோம், 90 to 100க்குள்ள இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு பார்த்தோம். இப்போ 100 to 110க்குள்ள இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 103 105 வச்சுக்கலாம். இப்போ இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இது ரெண்டுமே இதுக்கு அதே மற்ற போன இது மாதிரியே தான். இது 100 வந்து பேஸ் நம்பரா வச்சுக்கலாம். பேஸ் நம்பரா வச்சா இப்போ இது வந்து 100 3 இது ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இது +3, இது வந்து 100 5 இது ஜாஸ்தியா இருக்கு. அப்போ +5 வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த வீடியோ அந்த இதுல என்ன பண்ணோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோமா, அதே மாதிரியே இதுலயும் இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த மெத்தட்ல என்ன பண்ணிப்போம், 90ல இருந்து மைனஸ் பண்ணிப்போம். ஏன்னா அங்க மைனஸ் சிம்பிள் வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கா, சோ இதுல இருந்து இதை பிளஸ் பண்ணாலும் இதுல இருந்து இதை பிளஸ் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும், அதாவது 108. இவ்வளவுதான் இது கேன்சர். அதாவது 103 105னா இப்போ +3 எக்ஸஸா இருக்கு, இது +5 எக்ஸஸா இருக்குன்னா அதை பிளஸ் அதை எழுதிட்டு இதை அப்படியே மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது கூட இதை ஆட் பண்றீங்க, இது கூட இதை ஆட் பண்றீங்க. ஏன்னா இது ப்ளஸ் இருக்கா, ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்க ஆட் பண்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 108 15 இவ்வளவுதான் ஆன்சர் இருக்கு. இப்போ மிக்சடுல வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் 90 to 100க்குள்ளேயும் இன்னொரு நம்பர் 100 to 110க்குள்ளேயும் வந்து அது என்ன பண்ணு பார்க்கலாம். இப்போ 97 வச்சுக்கோங்க, இங்க 107 வச்சுக்கோங்க. இப்ப மல்டிப்ளை பண்றதுக்கு இப்போ இது 90க்கு கம்மியா இருக்கு, இது 100க்கு 90 ஜாஸ்தியா இருக்கு, இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுல என்ன சொன்னேன், 100 பேஸ் நம்பர் வைக்கணுமா, இதுலயே 100 பேஸ் நம்பரா வச்சா இது 100 - 3 கம்மியா இருக்கு, இது 100 + 7 ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இது என்ன பண்றீங்கன்னா இப்ப இது ரெண்டுக்கும் இப்ப ரெண்டுக்குமே பேஸ் நம்பர் 100 வச்சோமா, சோ 100 ஸ்கொயர் என்ன வரும், 100 × 100 என்ன வரும், 10,000 வரும். இப்போ 10,000 வச்சுட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படியே 21. இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு இதே ஆன்சரு 99 79. அதாவது இப்போ 97னா 100க்கு -3 கம்மியா இருக்கு, 107னா 100க்கு +7 எக்ஸஸா இருக்கு. ஸோ இது என்ன பண்றீங்கன்னா இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி இதை 100 × 100 வச்சுக்கலாம், 100 × 100 10,000. ஸோ இதை வந்து அப்படியே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே மைனஸ் பண்றீங்க, அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு நீங்க வந்து நார்மலா போட்டீங்கன்னா அது 2 x 3னா எத்தனை ஸ்டெப், 6 ஸ்டெப் வரும். அதுக்கு நீங்க இதை ஈஸியா இதை போட்டுக்கலாம். 100 தான் அவங்க ஈஸியா 10,000 வந்து ரெடியூஸ் பண்றது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. என்ன பார்க்க போறோம்னா இப்போ பாருங்க, 23 வச்சுக்கலாம், 24 வச்சுக்கலாம். இப்போ இது மல்டிப்ளை பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் 1 இருக்கு. இந்த மாதிரி வேல்யூ இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது டிஃபரன்ஸ் வந்து 1 வந்தா அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் நம்பர், அதை ரெண்டி மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது எப்படி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், 2 இப்ப ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்போம்ல, 2 x 2 அப்படியும் போடலாம்.
ஆனா இது இப்ப இது டிஃபரன்ஸ் ஒண்ணுங்கனால இது கொஞ்சம் ஷார்ட்கட் இருக்கு, அதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏ கிரேட்டர் தென் பி வச்சுக்கோங்க. இதுல ஏங்கிறது வந்து இது 23, பிங்கிறது 24. இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இவ்வளவு இருக்கு ஆன்சர். அதாவது இப்போ 23 பாருங்க, 23 ஸ்கொயர் பிளஸ் 23. இப்போ நீங்க பேசிக்கா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, மினிமம் அட்லீஸ்ட் 25 அல்லது 30 வரைக்குமாவது ஸ்கொயர்ஸ் மறுபாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதுல நான் பின்னாடி வீடியோல சொல்றோம். இப்போ 23 ஸ்கொயர் வந்து 529. திரும்பவும் 23 ஆட் பண்ணணுமா? 23 52, இவ்வளவுதான் ஆன்சரு. இப்போ இது நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா தெரியும் உங்களுக்கு. இதுவே நீங்க ஸ்கொயர்ஸ வந்து நீங்க மக அப் டு 30 வரைக்கும் 50 வரைக்கும் பைகேட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ டிஃபரன்ஸ் ஒண்ணுனா என்ன, இப்போ 23 ஸ்கொயர் பிளஸ் 23. இதுவே இப்படி பண்ணலாம், இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் பி இப்படி பண்ணலாம். பி ஸ்கொயர் மைனஸ் பின்னா இதுல பிங்கிறது என்ன, 24 இருக்கும். 24 ஸ்கொயர் என்னது, 576. திரும்பவும் 24 மைனஸ் பண்றோம், இப்ப என்ன வருது, அதே 552 வருதுங்களா. சோ இதுக்கு ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒன்னு 24 ஸ்கொயர் மைனஸ் 24 போடலாம், 23 ஸ்கொயர் பிளஸ் 23 போடலாம். இது இந்த வேல்யூ இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா போக போக நீங்க ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒன்னா இருந்தா அந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நீங்க அந்த ஸ்கொயர் நம்பர் போட்டு அது கூட பிளஸ்ஸோ மைனஸோ பண்ணிக்கலாம். இப்போ டிஃபரன்ஸ் 2 பார்க்க போறோம். இப்போ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏ பிளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1, இதுதான் இருக்கு ஷார்ட்கட். அதாவது நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம், இந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்றோம். அதாவது இப்போ இது ரெண்டுக்கு ஆவரேஜ் என்ன வரும், 24க்கும் 26க்கும் நடுவில் என்ன இருக்கு, 25. 25 தான் இது ரெண்டு நம்பர் ஆவரேஜ். 25 ஸ்கொயர் மைனஸ் 1, அதாவது 25 ஸ்கொயர் என்னது, 625 மைனஸ் 1. ஸோ 624. அதாவது இப்போ உங்களுக்கு சில சமயம் 25 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவீங்க, அப்போ உங்களுக்கு நீங்க வாட்டி அவசரத்துல 625 போட்டக்கூடாது, ஆவரேஜ் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்ணணும். அது நீங்க எப்படி ஞாபகம்னா, இப்போ 6 × 4 வந்து 4 முடியும், 24 4 முடியணும். சப்போஸ் நீங்க அவசரத்துல 625 எழுதினீங்கன்னா இது 5 முடியுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், மைனஸ் 1 பண்ணணும், 624. அதாவது டிஃபரன்ஸ் 2, திரும்ப இன்னொரு டைம் சொல்றேன், டிஃபரன்ஸ் 2வா இருந்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 × 26 வச்சுக்கோங்க, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நார்மல் ஃபார்முலா இருக்கு, என்னன்னா ஏ பிளஸ் பி பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. அதாவது இந்த ரெண்டு நம்பரோட ஆவரேஜ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்றாங்க. இப்போ 24க்கும் 26க்கும் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 25. ஸோ 25 ஸ்கொயர் மைனஸ் 1, 25 ஸ்கொயர் 625. ஸோ மைனஸ் 1 624, அதுதான் இந்த இதுக்கு ஆன்சர், 624 இதுக்கு ஆன்சர் இதுதான். அடுத்தது டிஃபரன்ஸ் 3க்கு ஒன்று ஒரு ஷார்ட்கட் இருக்கு, 3 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 13 16 வச்சுக்கோங்க, இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருதுங்களா. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நார்மல் நம்ம 2×2 நீங்கள் போடலாம். ஸோ இப்போ இது சிம்பிள் நம்பர் தான், நீங்கள் 2×2 போட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவே 73 76 அது மாதிரி வந்தால் உங்களுக்கு நீங்கள் 2×2 போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்னன்னா, ஏ பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்
plus a minus 1. அதாவது இது வந்து அதேதான். a வந்து b ஓட சின்ன நம்பர். அதாவது இது ரெண்டுமே எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கலாம். a plus 1 ஹோல் ஸ்கொயர் plus a minus 1. இது a. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 13 plus 1னா சோ 14. 14 ஸ்கொயர் plus திரும்ப ஏ வந்து 13 தான் எடுத்துருக்கோம். 13 மைனஸ் 1 12. ஸோ இப்போ 14 ஸ்கொயர் பிளஸ் 12 தான் வந்து 13க்கும் 16க்கும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். இப்போ 14 ஸ்கொயர் என்னது 186. ஸோ அப்போ அடுத்தது 12 ஆட் பண்ணணும். 12 ஆட் பண்ணால் 208. இவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர். அதாவது இப்போ டிஃப்ரென்ஸ் 3 வந்தால் என்ன பண்ணணும்னா ரெண்டுலேயும் சின்ன நம்பரை, சின்ன நம்பர்னா இது ரெண்டுலேயும் எது சின்ன நம்பரோ அதை வந்து ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் கூட கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணி அதே நம்பர்லேருந்து மைனஸ் 1 பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் நம்பரு, அதோட ப்ரீவியஸ் நம்பர் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 13 தான் நம்ம இதில் ஏன்னு எடுத்துருக்கோம். 13 ஏன் எடுத்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா 13 ஏன்னா இப்போ 14 ஏ ஸ்கொயருங்களா, சாரி 14 ப்ளஸ் 1 13 ப்ளஸ் 1 14 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 1ங்கிறது 13ங்கிறது ஏன்னு எடுத்தனால இப்போ நம்ம இது 12 எடுத்துக்கிறோம். ஸோ 14 ஸ்கொயர் 196 ப்ளஸ் 12. ஸோ ஆன்சர் 208. இது நம்ம அடிஷன் தான், நார்மல் அடிஷன் 208. இது எப்படியும் போடலாம்.